Hi friends, welcome to Abhi's சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், உப்பு 1 டீஸ்பூன், வெதுவெதுப்பான தண்ணி 1 டம்ளர், ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, வெள்ளப்பாகு 100 கிராம் எடுத்து நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன், தேங்காய் துருவல் 1 மூடி. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பாக்கு சேர்த்துக்கோங்க. இதில் எடுத்து வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த பாகு நல்லா சுண்டுட்டோம், அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்ம பூர்ணம் எந்த ஜீராவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மாவு ரெடியாக இருக்குது. இப்போது உள்ளங்கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பால் எடுத்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணம் எடுத்து நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க. அதை இப்படி நல்லா ஹாஃப் சர்க்கிளாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் அதே பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி மோதகமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி சட்டியில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் துணி போட்டு நல்லா தண்ணி காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இப்போது இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு. இதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் அபி சமையலறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.